வணக்கம் யூஸ் வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோக்கு வர்மத்தோட ஒரு சின்ன ப்ராக்டிஸ், உங்கள் கண்ணுக்கு பவர் ஏற்றக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது எளிய முறையாக இருக்கும், இது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தனியாக நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. ரூமில் உட்காந்துட்டு ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த விளக்கை வைங்க. கேண்டில் யூஸ் பண்ணுவீங்க. கேண்டில் யூஸ் பண்ணும்போது காற்றடிச்சு அதோடய டைரக்ஷன்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேண்டில் யூஸ் பண்ணாதீங்க, விளக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கில் எரியும் அந்த ஒளியை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்கள் கண் எரிய ஆரம்பிக்கும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை விளக்கை பார்த்துட்டே இருங்க விடாமல். அப்புறமா உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அப்புறம் மெதுவாக கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பியும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறையா பயன்கள் இருக்குது. உங்கள் கண் பார்வை சரியாக தெரியாமல் இருந்தால் உங்கள் கண் பார்வை சரியாகும். அப்புறமா உங்கள் கண்ணுக்கு வந்து சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது எந்த மாதிரி சக்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் உங்கள் முன்னாடி இருக்காருன்னா, உங்கள் கண்ணால் அவரோட முதுகை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவளுக்கு எரியிற மாதிரி இருக்கும் முதுகு. உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ பவர் வந்திருக்கும், ஆனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அந்த பவர் கம்மியாயிரும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதனால் இவ்வளோ பயன்கள் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இதில் நிறையா பயன்கள் இருக்குது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சொன்னாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், அதை நான் சீக்கிரம் பண்ணுறேன். நன்றி.